பணத்தை எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மள எத்தனை பேருக்கு தினசரி கிடைக்க வேண்டிய உரிமைகள்ல கிடைக்காம போச்சுன்னா அந்த மறுப்புக்கான எதிர்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியும். உனக்கான உரிமை நீ கேட்டாதான் கிடைக்கும். அந்த உரிமையை கேட்டு பெறணும். இருளர் அப்படின்ற ஒரு ட்ரைபு, அந்த ட்ரைப் மக்களுக்கு நடக்கிற அநீதிகள், இது ஒரு நாள் வாழ்ந்து பார்த்தா எப்படி இருக்கும்ன்றது, அந்த ரெண்டு மணி நேரம் கதை தான் இந்த ஜெய் பீம். வெல்கம் பேக் டு ஃபியூட்டர் மீடியா வழங்கும் ரீல் போட்டி வித் மீ, நான் உங்கள் ஆதீன். இன்னைக்கு நவம்பர் 2 இன்னைக்கு அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆன ஜெய் பீம் படத்தோடைய நான் ஸ்பாய்லர் ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜெய் பீம், சூர்யா, ரஜிஷா விஜயன், லிஜாமல் ஜோஸ், மணிகண்டன், பிரகாஷ் ராஜ், இது மாதிரி பெரிய ஸ்டார் கேஸ்டோட வெளில வந்த படம் தான் இந்த ஜெய் பீம். இட் இஸ் அ டாக்குமெண்ட் ட்ராமா, ஒரு உண்மை சம்பவம். 1993 வந்து ஒரு கேஸ் ஒன்று நடந்திருக்கு. இந்த கேஸை பத்தின படம் தான் வந்து ஜெய் பீம். அதாவது இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் பாத்தீங்கன்னா, பழங்குடியினர் இருளர் அப்படின்ற ஒரு ட்ரைப். அந்த ட்ரைபை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, கேட்க யாருமே இல்லை, அதாவது மலைவாழ் மக்கள் அப்படின்றதுனால போலீஸ் வந்து அவங்களோட அராஜகத்தால வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி தவறா அரசு செய்யப்பட்ட ஒருத்தருடைய கதை தான் ஜெய் பீம். இந்த படத்தோட மெயின் கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூர்யானே சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் ஒரு 20 நிமிஷம் அவர் வந்து படத்துல இருக்க மாட்டார். 20 நிமிஷம்ன்ற சென்ஸ், அந்த படம் கதை உள்ள போற வரைக்கும் சூர்யா வந்து அதுல இருக்க மாட்டாரு. அந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்த உடனே எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, இது ஆக்சுவலி ஒரு ஹீரோ சப்ஜெக்ட் இல்லை, இது வந்து ஒரு கதைக்கான ஒரு ஆக்டிங் உள்ள ஒரு படம் அப்படின்றது வந்து தெளிவா தெரிஞ்சது. சூர்யா அதை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணமும் அதுவா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து இப்ப 2D என்டர்டெயின்மெண்ட்ஸ் தான் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து அவங்க ரிலீஸ் பண்ற படம் எல்லாமே வந்து ஒரு சோசியல் இம்பாக்ட் உள்ள ஒரு படமாக தான் வந்து அவங்க வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதுல இந்த ஜெய் பீம் வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டர்னே சொல்லலாம். அதுல வந்து எந்த குறைபாடுமே இல்லை இந்த படத்துல. சூர்யா இந்த படத்துல என்ன பெருசா எல்லா படத்துலையும் பண்ற மாதிரி தான் எதுவும் பண்ணியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இல்லை, இதை தாண்டி இந்த படத்துல வந்து ஒரு கேரக்டரா வாழ்ந்திருக்காரு. ஏன்னா இது வந்து ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி, அட்வொகேட், ஒரு அட்வொகேட்டோட உண்மையான கதை. அந்த அட்வொகேட் பண்ண விஷயத்த வந்து இப்போ வந்து வெளில சொல்றாங்க. அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நடிக்கணும் அப்படின்றது தான் வந்து சூர்யாவோட இதுவா இருக்கும். பயோபிக்னாலே அவர் வந்து பயங்கரமா நடிச்சிருவார், அது வேற விஷயம். டிஜே ஞானவேல் அவருடைய 3வது படம். டோனி கூட்டத்தில் ஒருவனை தாண்டி இந்த படத்துல வந்து வேற மாதிரி ஒரு ஒர்க்கை வந்து இந்த படத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல அட்வொகேட் சந்துரு, அதாவது இந்த படத்துல சூர்யா நடிச்சிருந்த அந்த கேரக்டர், உண்மையா இருந்த லைஃப்ல அட்வொகேட் சந்துரு அவர்கிட்ட ஒரு மாசம் வந்து இந்த படத்தை பத்தின ஒரு டிஸ்கஷன் வந்து ரெண்டு பேருக்கும் இருந்திருக்கு. படத்தை தாண்டி இந்த கேஸை பத்தின ஒரு இன்டெப்த் டீடைல்ஸ் எல்லாம் வந்து அவர் வந்து கலெக்ட் பண்ணி இந்த படமா தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி படத்துல நிறைய கட் பண்ணப்பட்டதா இருக்கு. நான் கேஸ் ஸ்டடி வந்து இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் படித்தேன். சூர்யா வந்து சந்துருவா நடிச்சிருக்காரு, அவர் சொல்லவே தேவையில்ல. வழக்கம் போல வந்து பயங்கரமான ஒரு நடிப்பை வந்து வெளிக்காட்டியிருக்காரு. இந்த படத்தை வந்து லா அப்படின்னு எடுத்தனாலே நம்மளுடைய இந்தியா அம்பேத்கரோட பேர் வந்து இடைபெறாமல் இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி இந்த படத்துலயும் ஏகப்பட்ட அம்பேத்கரான ரெஃபரன்ஸும் சரி, அவரோட கோட்ஸ் தாக்கம் இதெல்லாம் வந்து பயங்கரமா வந்து படத்துல காட்டியிருக்காங்க. அதை தாண்டி ரஜிஷா விஜயன் கர்ணன் படத்துக்கு அப்புறமா வந்து தமிழ்ல அவங்களுடைய செகண்ட் ஃபிலிம். இதுல வந்து ஒரு சோசியல் ரிஃபார்மர் கேரக்டர்ல அவங்க நடிச்சிருக்காங்க. படத்துல வந்து தேவையான இடத்துல தான் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மல் டிப்பிக்கலா ஒரு ஹீரோயினை வந்து சும்மா கூப்பிட்டு ஆட விட்டு இந்த மாதிரி பண்றதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து அந்த மாதிரி எந்த கிளிஷாவும் பண்ணல. அந்த விதத்துல ரஜிஷா விஜயன் வந்து முக்கியமான ரோல் தான் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பிரகாஷ்ராஜ். எப்பயும் போலயே பிரகாஷ்ராஜோட நடிப்புக்குன்னு தனியா ஒரு ஃபேன்ஸ் கூட்டமே இருக்கும். அதே மாதிரிதான் இந்த படத்துலயும் வந்து அவர் வர சீன்லாம் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரா வந்திருக்காரு. அந்த விஷயத்த வந்து எந்த அளவுக்கு கரெக்டா பண்ணுமோ அந்த அளவுக்கு வந்து படத்துல பயங்கரமா நிலைநாட்டிட்டே போயிருக்காரு. இதை தாண்டி படம் எதை நோக்கி நம்மளை கூப்பிட்டு போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது விஷயத்தை நம்ம வந்து இதில் வந்து பார்க்கலாம். புதுசுன்னு இல்லை, இதை வந்து கேள்விப்படாதா தான் இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், ஒரு ஒதுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமை இது வரைக்கும் கிடைக்குதா கிடைக்கலையா அப்படின்றதுக்கான கேள்விக்குறி தான் இந்த படம் கொண்டு வந்து சேர்த்துருக்கு. இந்த படத்தில் நான் பர்சனலாக கற்றுக்கிட்ட 2-3 விஷயம் என்னன்னா, இன்னும் வரைக்கும் இந்த ஓட்டு உரிமையும் குடி உரிமையும் வந்து பழங்குடியினர்களுக்கு வந்து தரப்படாமல் இருக்கிறது. இந்த படத்தில் வர ஒரு சில சீன்லாம் வந்து ரொம்ப இருடலாக இருந்தது மனசுக்கு. அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தவங்கலாம் வந்து போய் ஜாதி சான்றிதழ் கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்து தங்கறதுக்கு இடம் இல்லை, அவங்களுக்கு வந்து ஓட்டு உரிமை இல்லைன்னு ஜாதி சான்றிதழ் மறுக்கப்படுது. அந்த ஜாதி சான்றிதழ் இல்லாமல் படிக்கிறதுக்கும் அவங்களால போக முடியல. நீங்களாம் ஏன் போய் படிக்க போறீங்கன்னு கேட்குறாங்க. போய் பாம்பு பிடிக்க வேண்டியதுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த கதைக்காலம் வந்து 1995 நடந்திருந்தாலும் ஒருத்தனோட படிப்புரிமை வந்து பறிக்கப்படுது. அதுவும் நீ இதுல பிறந்தனால உனக்கு படிப்புரிமை கிடையாது அப்படின்னு சொல்லப்படுறதுலாம் வந்து ரொம்பவே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கா நிலைமை அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியல, அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து ஃபஸ்ட்டு பாராட்டியே ஆகணும். என்னன்னா இந்த படம் வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்குது. போக 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 ஒரு சில சீன்லாம் பார்க்குறப்ப மனதளவில் வந்து ரொம்ப லோவாக ஃபீல் ஆகும். அந்த நேரத்தில் வந்து ஸ்க்ரீன் பிளே வயசில் அந்த இடத்துல ஒரு பாஸ் இருக்கும். பாஸ்னால் வந்து கதையிலேருந்து பாஸில் அந்த இருடலான ஒரு சீன்லேருந்து ஒரு பாஸ் ஒன்று இருக்கும். அந்த இடத்துல கதைக்கு தேவையான மற்ற எலமெண்ட்ஸ்லாம் அழகாக ஆட் பண்ணியிருக்காங்க.
படத்துல வைக்கப்பட்ட பாடல்களும் சரி, ஒரு ஐந்து பாடல்கள் இருக்கு, ஐந்து பாடல்களுமே வரப்ப உங்க மனசுக்கு வந்து ஒரு நிறைவு வந்து தந்துட்டு தான் போகுது. மியூசிக் டைரக்ட் பண்ணது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷான் ரோவர். அவர் வந்து வழக்கம் போல அவரோட இசையில பின்னி பின்னடி எடுத்துட்டாரு வேற மாதிரி. படம் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு ஜெயிலு, அந்த ஜெயில இருந்து வந்து எல்லாம் விடுதலாகி வராங்க. அப்போ வந்து ஒருத்தர் ஜெயிலர் மாதிரி ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு ஜெயிலுக்கு வெளில. அவர் என்ன பண்றாரு, வரவங்களுக்குலாம் நீ என்ன ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இந்த இருளர் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் வந்து தனித்து வைக்கப்படுறாங்க. ஏன்னு தெரியல, வந்து படம் இந்த ஸ்டார்டிங்ல இந்த காட்சிகள்லாம் பாக்குறப்ப இது வந்து ஒரு ஜாதி அரசியலை பத்தி பேச போறதா தான் வந்து எல்லாருக்குமே கன்வே ஆயிருக்கும். எனக்கும் அப்படிதான் ஆச்சு. அதுக்கப்புறமா இந்த இருளர்கள்லாம் தூக்கி தனியா நிக்க வச்சாங்க, மற்ற ஜாதியினரெல்லாம் வந்து வெளில அனுப்பிட்டாங்க. இந்த கேஸ்ல இருக்கிறவங்களை வந்து கேட்கறதுக்கு யாரும் இல்லை அப்படின்ற காரணத்துக்காக போலீஸ்லாம் வந்து இவங்க மேல பெண்டிங் இருக்கிற கேஸ்லாம் வந்து போலியா ஃபைல் பண்ணி திருப்பி அவங்களை ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க. இது வந்து சமுதாயத்தில் நிஜமாக நடத்தப்பட்ட ஒரு காட்சிகள். இதை வந்து படத்தில் வந்து ஓப்பனிங்லேயே காட்டியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இப்பயும் அப்படிலாம் நடக்குதான்னு கேட்டால் தெரியல, அதுக்கான பதில் போலீஸ் தான் சொல்றாங்க. படம் இதே மாதிரி முக்கியமான சில நெருடுகள்லாம் காட்சிகள்லாம் இதெல்லாம் தாண்டி கடந்து வந்தோம்னா இந்த படத்தோட எண்ணில் வந்து எண்டில் இல்லை நடுவுலேயே ஒரு சில விஷயம்லாம் வந்து மனசுக்கு வந்து வருத்தம் தர மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அதெல்லாம் உண்மையாக நடக்கப்படுது, வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும் அப்படின்றத அழகாக காட்டினாங்க. இது வந்து ஒரு டாக்குமெண்ட் ட்ராமா தான். அதை வந்து அவர் வந்து எப்படி நடந்ததோ அதை அப்படியே வெளிப்படையாக சொல்லிட்டாரே தவிர அதில் வந்து எதுவும் புதுசாக எலமெண்ட் ஆகுது. ஒரு மனுஷன் வந்து சந்தோஷப்படுத்துகிற மாதிரி அவர் வந்து முடிக்கல. உண்மையாக நடந்த அந்த இன்சிடென்ட்டோட கருதப்படி இந்த படத்தை வந்து அழகாக கொண்டு போயிட்டார். அதே மாதிரி படத்தோட எண்டு வந்து ஒரு மாதிரி மனசுக்கு நிறைவாக இருந்தது, கண்ணீரோட முடிகிற மாதிரி ஒரு அழகான ஒரு டச்சான ஒரு ஃபிலிமை வந்து டேரக்டர் கொடுத்துருக்காரு. கடைசியாக படத்தோட ரேட்டிங் படத்துக்கு 5 நான் 4 தருவேன். இதுக்கு ஆக்சுவலாக வந்து கதைப்படி கதைக்கு தேவையான 5 4, பட் இன்சிடெண்ட்டை சொன்ன விஷயத்தில் அவங்களுக்கு வந்து 5-10 கூட கொடுக்கலாம். அந்த இன்சிடெண்ட்டை ரேட் பண்ணுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. இந்த படத்தோட கதை வந்து யூகபூர்வமாக இருந்ததுக்காக தான் வந்து இந்த 5-4. ஓகே, இதோட ரீல் போட்டியை கவுத்து மூடிட்டு நான் கிளம்புறேன். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல படத்தில் வந்து, நெக்ஸ்ட் நல்ல படம்லாம் இல்லை, அண்ணாத்தில் வந்து நான் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் எல்லா படம் நீங்கள் ரீல் போட்டியை கவுத்து மூடி